தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜூன் 18ஆம் தேதி முதல் நவம்பர் 4ஆம் தேதி வரை 133 நாட்கள் 133 days, வாட் இஸ் ரியலி தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அப்படி என்ன நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சனி உங்களுக்கு நல்லது பண்ணார்னா சந்தோஷம், ஒரு தீமையான பலன்கள் கொடுத்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ நல்ல பலன்கள் என்னென்ன பண்ணுவார்னு பார்க்கலாம். சனி வக்ரம் அடையும் பொழுது இந்த 133 நாட்கள் 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் வக்ரம் அடைகிறார். அப்போ உபஜயஸ்தானம்னா ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறோன்னா அந்த ஆரம்பிக்கும் கூட மனசுக்கு தெம்பும் தைரியம் வேணும், விடா பிடிவாதமாக அதே இடத்துல நின்று சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை வேண்டும். அப்போது போன நட்பு, பிரிந்து போன சகோதர சகோதரிகளுடைய பந்தம், சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இவங்களுடைய பந்தங்கள் பிரிந்து போயிருந்தது, முக்கியமான அப்ளிகேஷன் போட்டு ட்ராப் ஆயிருந்தது, முக்கியமான இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரிசல்ட்டே வராமல் இருக்கிறது, முக்கியமான ஒரு பயணம் இருக்குது அதை தடைபட்டுட்டே இருக்கிறது, முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் கிளியர் பண்ணாமல் அப்படியே ஹோல்டில் இருக்குது, முக்கியமான முடிவு ஒன்று எடுத்து அந்த முடிவு ஃபினிஷ் ஆகாமல் இருக்கிறது, டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் எடுத்து அந்த டேப்லெட்ஸ் வேலை செய்யாமல் இருக்கிறது, ஏதோ ஒன்று நம்மளை போட்டு நம்ம உடம்பை உழுக்கிற மாதிரி ஃபீலிங் இருந்துட்டுருக்கு, அதெல்லாம் சரியாகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல செக்மெண்ட் கிளியர் ஆகும், பட்டுன்னு முடியும். 133 நாட்களில் பல விஷயங்கள் கிளியர் ஆகும். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் கிளியர் பண்ணுவீங்க, இன்டர்வியூ கிளீன் பண்ணுவீங்க, பயணம் டக்குன்னு நடக்கும், இளைய சகோதரன் சகோதரிகள் மூலமாக நல்ல விஷயங்கள் உடனடியாக நடக்கும், மறுபடியும் நட்புகள் சேரும், ஒத்துழைப்பு உடனே கிடைக்கும், யாருக்கிட்ட பேசினாலும் நல்ல நட்பு உருவாகும், உபஜயஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும், கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆகும், விடாபிடிவாதம் அதிகரிக்கும், அது நல்ல விஷயங்களுக்காக அதிகரிக்கும், தோள்பட்டை சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருந்து சரியாக போகாமல் இருந்தால் அது சரியாக போயிடும், மூக்கு தொண்டை வாய் சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருந்து சரியாக போகலனா அது சரியாக போகும். ஆனால் சனி கெட்டு போயிருந்தேன்னா உங்கள் ஜாதகத்தில், நான் சொன்ன இந்த நல்ல பலன்கள் எதுவுமே அப்படியே ஆப்போசிட்டில் வேலை செய்யும், எதுவுமே ஃபினிஷ் ஆகாத மாதிரி இருக்கும், ஃபோனில் பேசினா சண்டை வருது, மொபைல் கெட்டு போயிடுறது, லேப்டாப்பில் அடி வாங்குறது, டாக்குமெண்ட் தப்பு தப்பாக எழுதுறது, உங்கள் பேரில் ஒரு டாக்குமெண்ட் வந்து அந்த பிழையோடு உங்கள் பேர் பிழையாக இருக்கும், டிக்கெட் வந்துன்னா அந்த டிக்கெட்டில் உங்கள் பேர் பிழையாக இருக்கும், டிக்கெட் வராமல் போகிறது, ஃபோனில் எப்போவுமே சண்டை போட்டுட்டே இருக்கிறது, சகோதர சகோதரருடைய பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்கிறது, அப்பார்ட்மெண்ட் இருந்திங்கன்னா கடும் பிரச்சனையாக இருக்கிறது, ஒரு இடம் வைக்கணும்னா அந்த இடம் வைக்க முடியாமல் வேணும்னா பிரச்சனை பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் சுற்றுறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் நடக்காது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல பலன்களாக இல்லை தீய பலன்களாக என்னுடைய ஜாதகத்தில் இந்த 133 தேசம் நான் நல்லது பண்ணணும்னா எனக்கு யோகமாக சாபமா அப்படிங்கக்கூடிய கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம், என்ன பரிகாரம் பண்ணால் அது சால்வ் ஆகும், என்ன பண்ணால் இந்த இஷ்யூஸ் கிளியர் ஆகும். நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபோன் இருக்கும், ஆனால் ஒரு சின்ன ஒரு ஃபோனுக்கு கவர் கூட போட மாட்டாங்க, லேப்டாப் இருக்கும், லேப்டாப்க்கு ஒரு ஷீட்டு கூட போட மாட்டாங்க, ஆர் ஒரு படிப்புக்காக உதவணும்னு எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு மேலே அட்டை கூட போட மாட்டாங்க சின்ன குழந்தைகள். இந்த கவர் பண்ணுற விஷயங்க பார்த்திங்கன்னா அதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு அருமையாக ஷீட் கவர் வாங்கி கொடுக்கலாம், மொபைல் வச்சிட்ருக்கக்கூடிய உங்கள் அம்மாவுக்கு அருமையான ஒரு என்ன சொல்லுவாங்க அதை பேக் பவுச்சுன்னு சொல்லுவோமா, அந்த பேக் பவுச் வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா ஹெட்ஃபோன் வாங்கி கொடுக்கலாம், லேப்டாப் வச்சுருக்காங்களா அந்த ஸ்க்ரீன்லேருந்து வரக்கூடிய ஐஸ் அந்த ரேஸ் வந்து ஐஸை ஸ்பாயில் பண்ணாமல் ஒரு சின்ன ஸ்க்ரீனை ஒட்டி கொடுக்கலாம். சின்ன குழந்தைகள் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்கள் உதவிகள் நீங்கள் பெரிய அளவுக்கு கட்டி கொடுக்கணும், நல்ல அருமையான ஒரு சாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம், ஷூ வாங்கி கொடுக்கலாம், சைக்கிள் நிறையா பேர் பெரியவங்க யூஸ் பண்ணுவாங்க, அந்த சைக்கிளுக்கு டயரை மாற்றி கொடுக்கலாம், இதெல்லாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும், உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய சனி உங்கள் ஜாதகத்தில் கெட்டே போயிருந்தாலும் சரி உண்மையாகவே இந்த பரிகாரம் பலிக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.